கம்பேஷன் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததாக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே மத்தேயு 10:31 உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்ல போகிறேன். ஆதலால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். தேவனுடைய பார்வையிலே அடைக்கலான் குருவிகள் விசேஷித்தவர்களாக இருக்கிறது. அதே போல ஆனால் அதையும் விட தேவனுடைய ஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை விலையேற பெற்றவர்களாய் விசேஷித்தவர்களாய் நம்மை மாற்ற அவரை தன்னை கிரயமாக கல்வாறு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாம் பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், நாம் நன்றி கெட்டவர்களாக இருந்தோம். இயேசுவின் இரத்தத்தால் நாம் விடுதலை அடைந்தோம். ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்தி கொண்டு இந்த நாளிலே நம்மளை இவ்விதமாய் நம்மளை நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் இந்த நாளிலே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சிலர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுவார்கள். சிலர் எதற்கு கவலைப்படுகிறோம் என்று தெரியாமலே இந்த நாளிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதனதிர் பாடு போதும் என்று சொல்கிறார். இந்த நாளிலே நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவராய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார், போதிக்கிறவராயிருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக அவர் நமக்கு இருந்து எல்லாவற்றையும் நமக்கு வழிநடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே நாம் எதையும் குறித்து சிந்திக்காமல் கர்த்தருடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் நினைக்க வேண்டும். இல்லை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தி நம்மளை விலை கிரயமாக பெற்றுக்கொண்டபடியினாலே நாம் விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கவலைப்படுகிறதால நம்முடைய சரீரத்தில் ஒரு பகுதி கூட நமக்கு அது குறைந்து போகாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கவலை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் பாதத்தில் அமர்ந்து எல்லா கவலைகளையும் அவரிடத்திலே நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நமக்கு முற்றுப்புள்ளி வருகிறது. அவரோட நம்முடைய வாயை திறந்து ஆண்டவரே நோக்கி என்று நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவர் என்னுடைய இருதயத்தில் வாரு என்று நான் உண்மை நேசிக்கிறேன் என்று கூப்பிடுவீர்களானால் கர்த்தர் உங்கள் கூப்பிடுற சத்தத்துக்கு இறங்கி அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மன உருக்கமும் இறுக்கமும் நீடிய பொறுமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கும் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும் நம்முடைய கால்களை அவர் இடறுதலுக்கும் தப்பு வைக்கிற தேவன். இந்த நாட்களிலே நாம் படுகிற பாடுகளை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் புதிய புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். தீராத பாவத்தினால் வருகிற வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள் ஆட்டி படைக்கிறதே, இனி எனக்கு வாழ்வே இல்லையா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, காயப்பட்ட கரத்தை அவர் கர்த்தர் நீட்டி உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வாரோம் எல்லாவற்றையும் அவருடைய கண்களுக்கும் மறைவாக இல்லை. எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அதனால் ஏனென்றால் நாம் அவர் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் எந்த வழியில் செல்லுகிறோம் என்பதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை பின்பற்றி அவருடைய வார்த்தையை பின்பற்றி கீழ்ப்படிந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மளை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன். ஒரு தாய் தேற்றுவது போல, தந்தை சுமப்பது போல நம்மளை வழி நடத்தி வருகிறார்.
அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாயிருக்கிறார். நம்முடைய ஜீவனும் சரீரமும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவையாய் விசேஷித்தவையாயிருக்கிறது. ஆகவே நாம் சரீரத்தை பாவம் ஆளாதபடிக்கு, ஏனென்றால் சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. அந்த ஆலயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, பாவம் ஆளாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது முதலாவது அவன் இழந்து கொள்வது ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இழந்து கொள்கிறான். தாவீது பார்க்கும் பொழுது தாவீது வந்து அந்த பத்சேபாளோடு அவன் பாவம் செய்யும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்து கொண்டான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த பாவத்தை உணர்த்தின போது அவன் உண்மையாகவே அவன் மனம் திரும்பி அந்த பாவத்தை அவன் அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்பி கர்த்தரை மறுபடியுமாக தன் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டான். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த நாட்களிலும் பாவது ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக பாவம் செய்யலாம், சூழ்நிலை நிலைகளின் நிமித்தமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியுமாக நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் கிருபை புரிகிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த நாட்களில் அநேக ஜனங்கள் கடன் பிரச்சனைகளில் அலசிக்கி கொண்டு தவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உபாகம 28:12 சொல்லப்பட்டது போல, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்ய வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பாய், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டது. ஆமே. அதே போல் நாம் என்ன செய்யணும், கடன் வாங்காதபடிக்கு நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும்போது அவருடைய பாதப்படியில் அமர்ந்து, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அந்த பாதப்படியை பிடித்து கொண்டு எப்படி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது போல நாமும் அவருடைய பாதப்படியை பிடித்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அமர்ந்து அவரிடத்துல நம் ஜெபத்திலே தரித்திருந்து நாம் அந்த ஜெபத்துக்கு பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், அந்த நாட்களில் அநேக பேர் நினைக்கிறாங்க, அதாவது இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஜெபிக்கிறோம், உடனே நமக்கு என்ன செய்யணும், பதில் வரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. அவர் ஏற்ற வேளையில் அவர் ஏற்ற காரியங்களை நமக்கு செய்வார். ஏன்னா நாம் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு நேர்த்தியாக இருக்காது, நிரந்தரமாக இருக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு தரும் பொழுது அது ஆசீர்வாதமாக நிலைத்திருக்கும். அதனால தான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே நமக்கு வேதனை இருக்காது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரை பற்றி பிடிக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் நெருங்கி வாழ் ஜீவிக்கும் பொழுது, அவருக்கு நாம் மற்றவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் ஒவ்வொருவரையும் அவர் விசேஷித்தவர்களாக அவர் நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், 1 Kings 4:1 பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கடனை அடைப்பதற்கும் கர்த்தர் ஒரு வழியை, அந்த விதவை தாய் அவள் தானும் தன்னுடைய குழந்தையை என்ன செய்யணும், ஒரு அடையை மாத்திரம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவள் செத்து போகணும்னு நினச்சா. ஆனால் அந்த நேரத்தில் எலிசா தெளியா தீர்க்க தரிசி அந்த இடத்துல போன போது அந்த இடத்துல அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே என்ன செய்து கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் கூட நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாய் நம்ம வாழும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதில் கொஞ்சம் கூட நமக்கு என்ன சந்தேகமே இல்லை. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் அவர் என்ன செய்யவிடா கைவிடவே மாட்டார். ஏனென்றால் அவரை நேசிக்கிறவர்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரை தேடுகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேதத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படுகிறோமோ, அது நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு உண்டு. ஏன்னா தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். ஏன்னா அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் எத்தனையோ நாட்கள், ஒருவேளை நம்முடைய புலம்பின நாட்கள் இருக்கும், யாருக்குமே தெரியாதபடி நம்முடைய இருதயத்துக்குள்ளே அழுது நம்முடைய வியாதி எப்பொழுது குணமாகும், என்னுடைய நெருக்கங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் எப்பொழுது மாறும் என்று யாருக்குமே தெரியாமல் இருதயத்துக்குள்ளே அழுத நாட்கள் உண்டு, புலம்பின நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ அழாதே என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ அழாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சொல்கிறார்.
அவர் யாக்கோபுக்கு சொன்னது போல அவர் சொல்றாரு, யாக்கோபு சிறு பூச்சியே, யாக்கோபு என்ன சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றாரு. ஏன்னா அவர் துணை நிற்கிற தேவன், அவரை பாதுகாக்கிற தேவன், பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை தப்பு வைக்கிற தேவன், உள்ள கையில் வரைந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரனை தாவீதை சொல்லும் பொழுது, அவருடைய தகப்பன் வீட்டில் அவர் ஏழு பிள்ளைகள், அதில் ஆறு பிள்ளைகள் சவுலுடைய அந்த அரசாங்கத்தில் அந்த இராணுவத்தில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீது பாருங்க, சிறுமைப்பட்டவனாய் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தான். சிறுமைப்பட்டவனாய் அவன் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். ஆனால் பாருங்க, கர்த்தர் சவுல் சாமுவேலை கொண்டு, சாமுவேல் தீர்க்க தரிசியை கொண்டு அவன் வீட்டுக்கு அனுப்பினார். அவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். அந்த தைலத்தினால், அபிஷேக தைலத்தினால் அவனை ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் என்ன செய்கிறார், ஆளு அரசாள்படியாக ராஜாவாக கர்த்தர் அவரை உயர்த்தினார், விசேஷித்தவனாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, நம்ம யோசிப்புடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும் பொழுது சகோதரனாக வெறுக்கப்பட்டு படுகுழியில் தள்ளப்பட்டான். இவனை இனி அவன் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்த எகிப்து தேசம் முழுவதைக்கும் அவன் எப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, ஆண்டவர் அதிகாரியாக இருக்கும்படியாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதே போல் தானியலை பார்க்கும் பொழுது, பாபிலோன்லேருந்து கர்த்தர் சிறைச்சாலையாக சிறையாக பிடிக்கப்பட்டான், பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனால் அங்கே கர்த்தர் தானியலை கொண்டு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்து விசேஷித்தவனாய், அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்து விசேஷித்தவனாய் மாற்றினான். ஆக என் அன்பு சகோதர சகோதரி, இந்த நாட்களிலே அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாக தான் அவர்களெல்லாம் அவர்களை விசேஷித்தவர்களாய் மாறினார்கள். தானியலை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் அந்த தன் ராஜாவுடைய போஜனத்தின் மேல் அவன் பிரியப்படவில்லை. அவர் பிரியப்படாதபடிக்கு அவையெல்லாம் தன்னுடைய தீட்டு, அதெல்லாம் தீட்டு என்று நினைத்து அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து, கர்த்தர் எனக்கு போதும், அவரே எனக்கு தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அந்த ராஜா தரியு ராஜாவினிடத்தில், நேபுகாத்நேச்சாரிடத்தில் அவர்கள் தைரியமாக பேசினார்கள். இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வார் சிலுவையிலே இரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு அவர் படுகாயப்பட்டு அவர் அந்த பிரதான ஆசாரியர்களாலும் வேத பார்களால் பரிசேயர்களாலும் அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவர் அந்த கல்வார் சிலுவிலே இரத்தத்தை நமக்காக, எனக்காக, உங்களுக்காக சிந்தினார். அவர் அந்த கல்வாறு சிலுவையிலே அந்த சிந்தின இரத்தம், அந்த இரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு நம்மளை நீதிமானாக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்தபடியினாலே ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவர் பிரியமாய் நம்ம வாழும் பொழுது தான் நம்மை விசேஷித்தவர்களாக இந்த உலகத்திலே நம்ம வாழ வைப்பார் என்று இதில் சந்தேகமே இல்லை. ஆகவே என் அன்பு சகோதரியே, இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தேவ பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் அப்பா அவருடைய கையில் ஏந்தி அப்பா ஆண்டவர்களை விசேஷித்தவர்களாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, வியாதியோடு இருப்பார்களானால் ஆண்டவரே மந்திரத்திலே, மாந்திரிகத்திலேயும் ஆண்டவரே சூனியத்திலேயும் ஆண்டவரை பிடிபட்டு சிக்குண்டு சிறைப்பட்டு போயிருப்பார்களானால் என் தேவனாய கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான நன்மைகளை நீ செய்து ஆசீர்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.